ஹலோ வெல்கம் டு ஜெய் ஸ்ரீ சோம் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பிரெட் ரசமலாய் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ரசமலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரப்பரையும் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி கொதிச்சு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பால் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சமாக பால் எடுத்துப்போம். குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுக்கு சூடான பாலில் குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும். குங்குமப்பூவை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் நல்லா கொதிச்சு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்களில் படிகிற பால் ஏடுகளை எடுத்து விட்டுட்டே இருங்க. அதுதான் ரப்பரிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாலை வந்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டோன்னா இந்த மாதிரி பாலேடுகள் வரும். அதையும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம ஆட் பண்ண குவான்டிட்டியை விட கம்மியாகிருக்கு. இந்த டைமில் நம்ம சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்படி உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ பால் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாஃப் குவான்டிட்டி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்ம ஆட் பண்ண குவான்டிட்டியை விட பாதி குவான்டிட்டி ஆகியிருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 100 கிராம்ஸ் வரும். சுகர் லெவல் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதால இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். அதுக்கு முன்னாடி நம்ம 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரப்பரி ரெடி ஆகிடுச்சு. இது சூடு ஆனதும் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணும் போது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணோ அப்படி இல்லைனா ரிங் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கார்னர்ஸை ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்க ரப்பரியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா டிப் பண்ணதும் நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிப் பண்ண பிரெட்டெல்லாம் ஒரு பிளேட்டில் அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் மலாய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா பிரெட் ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். பன்னீர் ரெடி பண்ணி ரசமலாய் செய்கிறதுக்கு டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஸ்ரீ சோம் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.